எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ் ஓவியா சேனல் என்னுடைய முதல் வீடியோ 10K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்புறம் என்று ரொம்ப 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 நன்றிகள் இவ்வளோ சப்போர்ட்க்கு ஓகே இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் ஸ்கின் பிரைட்னிங் பற்றி பார்க்க போகிறோம் பியூட்டிஷியன் கற்றுக்கிறவங்களாகட்டும் பியூட்டிஷியன் மேலே ஆர்வம் இருக்கவங்களாகட்டும் கண்டிப்பாக நிறையா டைப்ஸ் ஆஃப் மாஸ்க்கு ஸ்க்ரப் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதில் ஒரு நாலேஜ் தான் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு திடீர்னு ஒரு ஈவெண்ட் பிளான் ஆகிடுச்சு நாளைக்கு திடீர்னு ஒரு இதாகிடுச்சு நமக்கு எதுக்குமே டைம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட் போட்டு நீங்கள் ஃபேஸ் நான் சொல்கிற ப்ரொசீஜரில் செஞ்சிங்கனாவே காலையில் செம்ம பிரைட்னிங்காக இருக்குது என்னோடய ஃபேர்வெல் டேக்கு நான் ரியலாக ஃபேஸ் பண்ண ஒரு ட்ரூத் இது அதுதான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஓகே இப்போது அந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்க்கலாம் வாங்க அந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட் இதுதான் ஒன்று வந்து பால் பாலோட கொஞ்சம் ஆடை இருந்தால் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி அவ்வளோதான் இந்த சிம்பிளான இதை வச்சு நம்மளால் ஓவர் நைட்டில் பிரைட்டன் ஆக முடியும் ஓகே இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு ஒரு வெட் டிஷ்யூ எடுத்துக்கோங்க அதை வந்து நினச்சிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக தொடச்சிருங்க இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பாக வந்துட்டு நீங்கள் நல்லா முகத்தை கழுவிருக்கணும் கழுவிட்டு எகைன் வெட் டிஷ்யூ வச்சு தொடச்சிருங்க தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் மில்கை வந்துட்டு நம்ம நேச்சுரல் கிளென்சராக எப்போவுமே சொல்லுவோம் இல்லையா அந்த மில்கை வந்து அதே வெட் கிளாத்தில் வெட் டிஷ்யூவில் வந்து டிப் பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து சிலருக்கு மில்கோட ஸ்மெல் பிடிக்காதுல்ல எனக்கு வந்து நெய் பிடிக்காது வெறுப்பேன் ஸ்மெல்லே பிடிக்காது ஓகே இப்போ நான் மில்க் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் ஒரு 5 மினிட்ஸ் ட்ரை ஆகட்டும் ஓகே 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு மில்க்கெல்லாம் எகெயின் நான் மில்க் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஃபேஸில் வந்து மசாஜ் கொடுக்குறேன் நீங்கள் நார்மலாக கையில் கூட கொடுங்க இன்னும் பெட்டராக இருக்கும் ஓகே இப்போது மில்கை வச்சு ஃபுல்லாக மசாஜ் பண்ணிட்டேன் எகெயின் மில்கோட ஆடை இருக்கும் இல்லையா அந்த ஆடை வச்சு நான் கொஞ்சம் மசாஜ் பண்ண போகிறேன் ஆடை வந்து டிஷ்யூ பேப்பரில் எடுத்துட்டேன் ஓகே தென் ஃபேஸ் ஃபுல்லாக இதை வச்சு மசாஜ் தான் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஒரு 12th படிக்கும் போது அப்போல்லாம் மேக்கப்பில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை கற்றுக்கவும் இல்லை அப்போ வந்து அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் அந்த டைமில் ஒரு ஸ்டோரி வந்தது கள்ளம் கபடம் இல்லாத முகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி வரும் அப்போ வந்து அவங்களோட ஃபேஸ் எக்ஸாம்பிளாக சொல்லி என்னோடய டீச்சர் சொன்னாங்க அப்போ என்ன போடுற அவங்க ஃபேஸ்க்கு இவ்வளோ ஷைனாக இருக்குது இவ்வளோ க்ளோயாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு டெய்லிக்கும் பால் ஆடை எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக தடவிக்குவேன் இன்ன வரைக்கும் அவங்க அதை தான் பண்ணுறாங்க மேரேஜ் ஆகிடுச்சு ஆனால் இன்ன வரைக்கும் ஷீஸ் லுக் ரொம்ப எங்காக இருப்பாங்க நல்ல ஃபேஸில் வந்து அந்த க்ளோ ஆகட்டும் அந்த ஷைன் ஆகட்டும் உண்மையான கள்ளம் கபடம் இல்லாத முகம் அப்படிங்கிற மாதிரி தெரியும் அந்த இந்த பால் ஆடையெல்லாம் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது டெய்லிக்கும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்போதைக்கு தெரியாது சும்மா பால் ஆடை நல்லது அப்படிங்கிறது தான் இப்போ தான் நம்ம வீக்லி ட்வைஸ் மாஸ்க்கு ஸ்க்ரப்பு அந்த மாதிரி ஆனால் அப்போ இருக்க நாலேஜுக்கு அவங்க அதை யூஸ் பண்ணியே அந்தளவுக்கு ஸ்கின் பிரைட்டாக இருந்துச்சு ஓகே இப்போ வந்து ஃபுல்லாக பால் ஆடையும் மசாஜ் பண்ணி முடிச்சிட்டேன் பாலையும் மசாஜ் பண்ணி முடிச்சிட்டேன் அடுத்து நம்மளோட செகண்ட் இன்க்ரீடியண்ட்டான டொமேட்டோ தக்காளி எடுத்துக்கிட்டேன் தக்காளியை வச்சு நீங்கள் இந்த மாதிரி டைரெக்டாகவும் மசாஜ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா தக்காளியை வந்து ஐஸ் க்யூப்பில் சாரி மிக்சியில் அரைச்சிட்டு ஐஸ் க்யூப் ட்ரேயில் ஊற்றிட்டு அந்த ஐஸ் க்யூபையும் எடுத்து மசாஜ் பண்ணலாம்
என்னன்னா தக்காளியையும் பாலையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு கூட ரெண்டு ஒட்டுக்காக மசாஜ் பண்ணிக்கலாம். பட் இது கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா மசாஜ் பண்ணுறதுனால நல்ல வேவாக இருக்கும், இது பெட்டராக இருக்கும். ஃபேஸ் நல்லா வெயிலில் போய் போய் டல் அடிச்சிடுச்சு. அடுத்த நாள் ஃபேர்வெல், நல்லா க்ளோவாக தெரியணுமே, ஃபோட்டோலாம் எடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நைட்டு ட்ரை மட்டும்தான் பண்ணி பார்த்தேன். அந் இந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கணும்னு நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, அந்தளவுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுத்தது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆணுச்சு அந்த மாதிரி சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு யாராவது என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப டார்க்காக இருக்க பிளேஸில் எப்போவுமே மாஸ்க் ஆகட்டும் ஸ்க்ரப் ஆகட்டும் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே மசாஜ் கொடுங்க. அந்த இடத்துல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக கொடுங்க ஃபேஷியல் பண்ணும்போது எப்போவுமே. ஓகே, இந்த மாதிரி தக்காளியை வச்சு ஒரு 5 minutes ஃபுல்லாக ஃபேஸில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு 5 minutes கழிச்சு ட்ரை ஆனதும் எகெயின் நார்மலான வாட்டரில் தேய்ச்சி எடுத்தால் போதும். ஓகே, ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. நார்மலான வெட் டிஷ் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துறேன். நீங்கள் முகம் கழுவிக்கோங்க. டடாங்கிற மாதிரி இருக்கா என் ஃபேஸு, இப்போவே ஓரளவுக்கு செம்மையாக பிரைட்டாக இருக்கு. இன்னும் தூங்கி எழுந்திரிச்சா சூப்பராக பிரைட்டனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பிஃபோர் டே நீங்கள் வந்துட்டு ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து தலைக்கு குளிச்சுங்க. எப்போவுமே தலை குளித்தா ஒரு ஸ்டெப் நல்லா பிரைட்டனாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் இப்போ கூட ஆயில் வச்சுட்டு இந்த இது பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து தலை குளிச்சு பாருங்கள். உங்களோட ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டனாக இருக்கும். யாரெல்லாம் ஒரு நாளில் ஒரு நைட்டில் பிரைட்டனாகி அடுத்த நாள் ஒரு ஈவெண்ட்டை அட்டன் பண்ண போகிறீங்களோ அவங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.